நடந்து முடிஞ்ச கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண இருக்கிற கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியும் சில வகையான ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான ப்ராடக்ட்ஸை பற்றியும் வந்து கொண்டு வர போகிறத சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் ப்ராடக்ட்ஸ் வந்து கூகுள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முன்னாடி ஒரே லைக் கொடுத்துருங்க. முதல்ல கூகுள் வந்து பிக்சல் 6a அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைசிங் வந்து $449 தான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $40,000 வருது. இந்த ஃபோனில் வந்து 6.1 inch டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக் சைடில் வந்து டுவல் கேமரா, அதாவது 12 MP கேமரா, இன்னொரு அல்ட்ரா வைட் கேமரா இருக்க போக சொல்கிறாங்க. இது போ டைட்டனோட M2 செக்யூரிட்டி சிப்பும் இருக்க போக சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம், இது கூகுளோட டென்சார் சிப் செட்டில் தான் ரன் போக சொல்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது போக கூகுளோட கேமரா ஆப்பும் பல விதமான விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ரியல் டோன் ஃபோட்டோஸ் இருக்க போக சொல்லியிருக்காங்க. அதுபோல் நைட் சைட், அதுபோல் மேஜிக் எரேசர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இந்த பிக்சல் ஃபோனில் இருக்க போகுது. இந்த மேஜிக் எரேசர் வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் தேவையில்லாமல் பளிர்னு அடிக்கக்கூடிய ஏதாவது கலர்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்ஸையும் வந்து மாற்றலாம் சொல்கிறாங்க. இதே மாதிரியாக மேஜிக் எரேசர் மூலமாக வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கலர்ஸும் மாற்றலாம். அது போக வந்து லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இருக்குது, அதாவது ஆஃப்லைனில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற ஃபீச்சர். அது போக வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுக்குறாங்க. அது போக 5 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்டும் வரப்போகிறத சொல்கிறாங்க இந்த பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனில். July 21st ப்ரீ ஆர்டர் நடக்க போக சொல்கிறாங்க. ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு அடுத்த வரக்கிற பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 7 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வகையான ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண வரதான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 7, கூகுள் பிக்சல் 7 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. கூகுள் பிக்சல் 7 டுவல் கேமரா இருக்க போது 7 ப்ரோவில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து கூகுளோட டென்சர் சிப்செட், ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் டென்சர் சிப்செட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்போ இதை விட பவர்ஃபுல்லான ஒரு டென்சர் சிப்செட் வரப்போது Android 13 ஓஎஸ்ல வந்து ரன் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஸோ கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் 7 ப்ரோ வரப்போகுது அப்படிங்கிறத ஆஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிக்காங்க. வேறு எந்த அப்டேட்ஸும் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுக்கல. இது போக கூகுள் பிக்சல்லேருந்து கூகுள் பிக்சல் பட்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸும் லான்ச் பண்ண போகிற சொல்கிறாங்க. இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் இருக்க போகுது. அது போக வந்து நாய்ஸ் சப்ரேஷன் அல்காரிதம் இருக்க போகுது. அதனால் தேவையில்லாமல் வெளியே இருக்கிற சவுண்டு உள்ளே வராது. இதுபோ ஒருவேளை வெளியே இருக்கிற சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெட்செட் மாட்டிகிட்டே இருக்கும்போது கேட்கறதுக்காக டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்காங்க. அது மூலமாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது வெளியே இருக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இதில் பேட்டரி லைஃப் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிங்கன்னா 7 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் தாங்கும் சொல்கிறாங்க. ஸ்பேஷியல் ஆடியோ ஃபீச்சரும் கூடிய ஒருவேளை இது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து ஒருவேளை பட்ஸை தொலைச்சிட்டிங்கன்னா கூட மேப்பில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் டேட்டாக கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்ஸ் வந்து பார்க்க முடியும் சொல்கிறாங்க. இந்த பட்ஸோட விலையை வந்து $199 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மதிப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 16,000 இதோட ப்ரைசிங் வந்து வருது. அடுத்தபடியாக வந்து கூகுள் பிக்சல்லேருந்து வாட்சும் லான்ச் பண்ண போகிறத சொல்கிறாங்க. இந்த வாட்சோட ப்ரைசிங் வந்து மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப ஒரு சர்க்குலர் பேட்டர்னில் வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சுற்றி கர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மேப்பில் வந்து டேரக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுபோல் கூகுள் வேலெட்டை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. கூகுள் ஹோம் ஆப்போட இன்டெகிரேஷன் இருக்க போக சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், கூகுளோட ஃபிட்பிட் இன்டெகிரேஷன் இல்லை இருக்க போக சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல விதமான ஃபீச்சரோட கூகுள் பிக்சல்லேருந்து வாட்சும் வரப்போது கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 2023 அதாவது அடுத்த வருஷம் வந்து கூகுள் பிக்சல் வந்து டேப்லெட் ஒன்று லான்ச் பண்ண போகிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப்பை பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய டேப்லெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. கூகுளில் ஆண்ட்ராய்டோட பியூர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் இதில் கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக கூகுளோட கிளாஸ் வந்து லான்ச் பண்ண போகிறத சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் வந்து ஒரு ஆகுமெண்ட் ரிலேட்டட் கிளாஸ், அதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலைனா அதை பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் டேரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியாக இருக்க போது சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆப்போசிட்டில் உள்ள நபர் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசினா கூட உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி டேட்டா சப்டைட்டில்ஸ் ஆகும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். ஸோ இதை மாதிரியாக வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் ஐஓவில் காட்டப்பட்ட புது பிக்சல் ஃபோன்ஸ், அது போக வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிங்க, எந்த ப்ராடக்ட்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி உங்களுக்கு நன்றி, வணக்கம்.